Hi students, welcome back to my channel. In the video, we will talk about the 10th standard 126 days study plan public exam 2022-2021. That is the day 2 portions. Now, this is the Academy Creative Day 2. Now, this is the homework and portions. Subscribe to the channel. உடனே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். டே டூ சப்ஜெக்ட் ஒன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் யூனிட் ஒன் ப்ரோஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் பிளேட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வொகாபுலரி, அதாவது வொகாபுலரி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கிராமர் டாபிக்ஸ் இதையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கான மெட்டீரியல்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க், அந்த மெட்டீரியல் லிங்க் அப்படின்னு சொல்லி கீழே ஒன்று கொடுக்குறேன். அதில் வந்து அதோட ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போது சப்ஜெக்ட் டூ மேக்ஸ்க்கான எக்ஸசைஸ் 1.2 அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு, அண்ட் தென் எக்ஸாம்பிள் 1.4 அண்ட் 1.5 இதையும் நாம் ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இதோட ஹோம்ஒர்க் வந்து பார்க்கலாம். இதோட ஹோம்ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினானிம்ஸ், அதாவது புக்கில் இருக்க சினானிம்ஸ், அதாவது ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு கொடுத்துருப்பாங்க க்ளோசரி அப்படின்னு சொல்லி, அதை வந்து 2 times எழுதியிருக்கணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசரி வேணால் 1 times மட்டும் எழுதிக்கோங்க, கொஷின் ஆன்சர்ஸ் 1 time எழுதிக்கோங்க. ஓகேவா? கொஷின் ஆன்சர்ஸ் 1 time எழுதிட்டு க்ளோசரி 1 times எழுதிட்டு வாங்க. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அனதர் ஹோம்ஒர்க் வந்து பேஜ் நம்பர் 6 சி, அந்த சேஞ்ச் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸு சி டி, அடுத்தது இ, அடுத்தது லிசனிங் ஆக்டிவிட்டிஸ் தேவையில்லை. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன தேவை அப்படின்னா நமக்கு இது, அதாவது அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஜி ரோம் லெட்டர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரோம் லெட்டர் வேணால் கீழே வந்து கொடுக்குறேன், விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜி ரோம் லெட்டர் தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஃபினிஷ்டு. அடுத்தது கிராமர் டாபிக்ஸ் இருக்குது. கிராமர் டாபிக்ஸில் இது இவ்வளோ சொல்கிறதெல்லாம் வொகாபுலரி. கிராமர் டாபிக்ஸில் ஏ, பி, சி, அடுத்தது டி, அடுத்தது இ தேவையில்லை, இல்லை. அடுத்தது எஃப், ஓகே எஃப். அதுக்கப்புறம் அளவுதான். அதுக்கப்புறம் பின்னாடி பேஜ் நம்பர் 16 ஜி, ஹெச், இதுவும் நான் வந்து தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். கிராமர் டாபிக்ஸில் எது எது எழுதணும் அப்படின்றத ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுறேன். எக்ஸசைஸ் சம்ஸில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் சம்ஸில் 3 எக்ஸசைஸில் 1.2 3, 4, 5, அடுத்தது எக்ஸாம்பிளில் 2 sum. ஓகே ஓகே. இன்றைக்கி இதோட செக்ஷன்ஸ் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.